கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 9. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். சங்கீதம் 107:7. ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு தேவன் மிகச்சிறந்த சரியான பாதையிலே வழிநடத்துகிறார் என்பதே உண்மை. அப்படி அவரால் நடத்தப்படுகிற ஜனங்களும் அவர் வழி நடத்துகிறார் என்று அறிந்து அவர்களின் நடக்க தீவிர கவனம் செலுத்தியுள்ளமாய் இருக்க வேண்டும். இறுதியிலே நாம் நிச்சயமாக அவரே நம்மை நடத்தினார் என்பதை உணர்வோம். நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்ட வழிகளை விட அவருடைய வழியே நேர்மையானதென்று கண்டு கொள்வோம். அநேக தங்களுக்கு பிரியமான பாதையை தெரிந்து கொண்டு அதில் நடப்பதால் அது தேவ வழி அல்ல என்பதால் தேவன் அவர்களை வழியை மாற்றி அவருடைய அவசர புத்தியை மாற்றி அவர்களை உணர்த்தி அவர்களையும் தமது திவ்ய பாதைக்கு இழுத்து கொள்ளுகிறார். எவ்வளவாய் கர்த்தரை பற்றிய அறிவை நாம் அடைந்திருக்கிறோமோ அவ்வளவாய் தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கும் அன்பும் பூர்ணப்படும். நம்முடைய விசுவாசமும் அதிகரிக்கும். தற்கால ஜீவியத்திலும் இவைகளினால் நல்ல பலன் உண்டாகும். வரும் காலத்தில் கிறிஸ்துவை போன்ற வைராக்கியமுள்ள பிள்ளைகளாய் மிக அதிகமாய் பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாய் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பார்கள். நாம் முழு விசுவாசத்தோடு நம்மை இவ்வளவாய் நடத்தின தெய்வ தயவின்படி தெய்வ குருவினாலே உலகம் மாமிசம் எதிரியாளியான சாத்தான் இவைகள் எல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி மேல் வெற்றி கொள்ள தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்பதே ஆமேன்.